மத்திய அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதை ஒரு ரூபாயில் வரவு மற்றும் செலவு அடிப்படையில் எவ்வளவு என்பதை தற்போது பார்க்கலாம். 2024-2025 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இதில் மத்திய அரசுக்கான வருவாய் மற்றும் செலவினங்கள் ஒரு ரூபாயில் எவ்வளவு காசுகள் அப்படிங்கிற அந்த விவரங்களை நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் மத்திய அரசுக்கான வரவு என்பது ஒரு ரூபாயில் வருமான வரி மூலமாக 19 காசுகளாகவும், கடன் மூலமாக 27 காசுகளும், பெருநிறுவனங்கள் கார்பரேட் டாக்ஸ் மூலமாக 17 காசுகளும், சுங்க வரி மூலமாக 4 காசுகளும், மத்திய கலால் வரி மூலமாக 5 காசுகளும், ஜிஎஸ்டி மற்றும் இதர வரிகள் மூலமாக 18 காசுகளும், வரி அல்லாத வருவாய் மூலமாக 9 காசுகளும், கடன் அல்லாத மூலதன வருவாய் மூலமாக 1 காசு என ஒரு ரூபாயில மத்திய அரசினுடைய வருவாய் இதுவாக இருக்கிறது. நம்ம இதை 2023 ஒப்பிடும் போது கடன் மூலமாக அந்த ஒரு ரூபாயில மத்திய அரசுக்கான வருவாய் என்பது 34 காசுகளாக இருந்தது, அது இப்போ 27 காசுகளாக குறைந்திருக்கிறது. அதே போல கார்பரேட் டாக்ஸ் பார்த்தோம்னா இந்த முறை 17 காசுகளாக இருக்கிறது, அது கடந்த முறை 15 காசுகளாக இருந்தது. அதே நேரத்தில் இந்த மத்திய கலால் வரி என்பதும் கடந்த முறை 7 காசுகளாக இருந்தது, இந்த முறை அது 5 காசுகளாக மாறி இருக்கிறது. அதே நேரத்தில் ஜிஎஸ்டி மற்றும் இதர வரிகள் என்பது கடந்த முறை 17 பைசாவாக இருந்தது, இந்த முறை அது 18 பைசாவாக மாறி இருக்கிறது. அதே போல கடன் அல்லாத மூலதன வருவாய் என்பது கடந்த முறை 2 காசுகளாக இருந்தது, இந்த முறை அது 1 காசாக குறைந்திருக்கிறது. சரி, இது வருவாய். அடுத்ததாக செலவினங்களை நம்ம பார்க்கலாம். மத்திய அரசுக்கு ஒரு ரூபாய் மூலமாக எவ்வளவு செலவினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் வட்டிக்கான செலவினம் மட்டுமே 19 காசுகளாக இருக்கிறது, ராணுவத்திற்கு 6 காசுகளும், மானியம் சப்சிடிஸ் மூலமாக அந்த பங்கீடுக்கு கிட்டத்தட்ட 21 காசுகளும், ஓய்வூதியம் பென்ஷனுக்கு 4 காசுகள், இதர செலவுகள் 9 காசுகள், மத்திய நிதியுதவி திட்டங்களுக்கு 8 காசுகள், அதே நேரத்தில் ராணுவம் அல்லாத மத்திய அரசினுடைய இதர திட்டங்களுக்காக 16 காசுகள் அப்படின்னு இதுதான் செலவினங்களாக இருக்கிறது. இதையும் நம்ம கடந்த முறை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த செலவினங்களில் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கடந்த முறை 20 காசாக இருந்தது, அது இந்த முறை 19 காசாக குறைந்திருக்கிறது. அதே நேரத்தில் பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போதும் கடந்த முறை வந்து அது 4 காசுகளாகத்தான் இருந்தது, இப்பயும் அது அதே 4 காசுகள் என்கிற அடிப்படையில் இருக்கிறது. அதர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்க்கும்போது அது கடந்த முறை 8 காசாக இருக்கிறது, இந்த முறை அது 9 காசாக அதிகரித்திருக்கிறது. அதே மாதிரி திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போதும் கடந்த முறை 9 காசாக இருந்தது 2023, இப்போ அது 8 காசாக குறைந்து மற்றும் வருவாயில் ஒரு ரூபாயில் மத்திய அரசு எதற்காக செலவிடுகிறது அப்படிங்கிற விவரங்கள்.